உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுமா. கண்ணை திறந்து பாருங்கம்மா. ஆண்டி, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது ஆண்டி. அம்மா, ஐயோ ஆண்டி, ஆண்டி, அம்மா, அம்மா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுமா. உங்களுக்கு ஏதாவது ஒன்று நான் என்னால் தாங்கிக்க முடியாதுமா. அம்மா, அம்மா, என்னை பாருங்கம்மா. ஒன்றும் ஆகாது. அம்மா, 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 உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஆண்டி, ஆண்டி, கண்ணை திறந்து பாருங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அம்மா, அம்மா, அண்ணி, கடவுளே, மாப்பிள்ளை, ஒன்றும் ஆகாது மாப்பிள்ளை. ஐயோ, மாப்பிள்ளை, அம்மாக்கு ஒன்றும் ஆகாது மாப்பிள்ளை. டாக்டர், சொல்லுங்க டாக்டர், அவங்க என் சம்பந்தி எப்படியாச்சும் காப்பாத்துங்க. சரி, என்னாச்சு அவங்களுக்கு? நல்லாதான் இருந்தாங்க, திடீர்னு நெஞ்சு புடிச்சிட்டு விழுந்துட்டாங்க. உங்களுக்கு பயமா இருக்கு டாக்டர்? நீங்க பயப்படாதீங்க, நான் போய் என்னன்னு பாத்து. ஓகே டாக்டர், பாருங்க மாப்பிள்ளை, நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணி, தைரியமா இருங்க சூர்யா, ஆண்டிக்கு ஒண்ணும் ஆகாது. இது நான் ஏதோ ஆறுதலுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா அவங்க நல்லபடியா குணமாயிடுவாங்க. நீங்க தைரியமா இருங்க, நான் சொல்றத நம்புங்க ப்ளீஸ். மாப்ள, உங்க நம்பிக்கைதான் உங்க பலமே. நீங்களே மனச தளர விட்டா எப்படி? அம்மாக்கு எதுவும் ஆகாது, தைரியமா இருங்க மாப்ள ப்ளீஸ். ஒரு கஷ்டத்தை கொடுக்கற பொண்ணுக்கு நிச்சயம் பண்ண நேரத்துல சம்பந்தி அம்மாவுக்கு இப்படி ஆச்சுன்னா எல்லாரும் ஏன் பொண்ண தான தப்பா பேசுவாங்க. சரி, எங்களை கூட விட்டு அந்த சம்பந்தி அம்மாவோட நல்ல மனசுக்காவது கஷ்டத்தை கொடுக்காம இருக்கலாம்ல. உன் மேல நம்பிக்கை வச்சு உன்னை கும்பணும்னு தானே உன்கிட்ட வந்தாங்க. உன் சன்னிதானத்துக்கு அவங்க எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி அதே மாதிரி அவங்களை திருப்பி கொடுத்துரு. என்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு அழறத தவிர வேற என்ன தெரியும்? மனுஷங்களுக்கு சாமிங்க நீங்க வேற என்ன சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க? போதும்பா, போதும், பட்ட வரைக்கும் போதும். அந்த அம்மாவை எப்படியாவது காப்பாத்திரு, எப்படியாச்சும் அவங்களை காப்பாத்திரு கடவுளே. அம்மாக்கு ஒண்ணாகாது, தைரியமா இருங்க. சாரிங்க. எதுக்கு ஆண்டிக்கு இப்படி நடந்திருக்க கூடாது? அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல, அது வந்து இங்க பாராக்ஷயா, மத்தவங்க மாதிரி நீயும் இந்த ஃபார்மாலிட்டிக்காக ஆறுதல் சொல்லணும்னு நினைக்காத. நான் எந்த அளவுக்கு வேதனைப்படுறேனோ அதே மாதிரி நீயும் கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாத, எல்லாமே எனக்கு என் அம்மா தான். அவங்களுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். நீ தைரியமா இரு, நான் இருக்கேன். அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது. அத்தை, நான் போய் இனியாக்கு ஃபோன் பண்றேன். Thank you.
அக்கா. இனியா அக்கா, அக்கா என்னாச்சுக்கா, ஏதாவது பிரச்சனையா? இனியா, சூர்யாவோட அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். என்னக்கா சொல்ற? சீக்கிரமா வா இனியா. வந்துடுறேன்க்கா, வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். விக்ரம், வண்டியை திருப்புங்க விக்ரம். என்னாச்சு விக்ரம்? சூர்யாவோட அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா. என்னது? அங்க ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்களா, ரொம்ப சீரியஸா இருக்காங்களா. என்ன நீயா சொல்ற? பேசுறதுக்குலாம் இப்ப டைம் இல்லங்க. முதல்ல நீங்க வண்டியை திருப்புங்க, நம்ம ஹாஸ்பிடல் போணுங்க. சீக்கிரம் வண்டி திருப்புங்க. ஓகே ஓகே ஓகே, நீ டென்ஷன் ஆகாத, போயிடலாம். கடவுளே, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. கடவுளே, உனக்கு கண் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, காது இருக்கு, அதுவும் பாம்பு காது. என் மனசுல நான் வேண்டினத அப்படியே காதுல வாங்கி அதை நடத்தி காட்டிட்டே உன் மகிமையே மகிமை. என் மனசு பதறி நான் வேண்டினத கேட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தி என் மனசு அப்படியே குளிர வச்சுட்ட. கடவுள்னா நீதான் கடவுள். அக்ஷயா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. இந்த ஒரு கஷ்டத்துல இருந்து கடவுள் என்னை காப்பாத்திட்ட போதும். காலம் முழுக்க நான் நன்றியோடு அவர் காலடியிலேயே விழுந்து கிடப்பேன். அம்மா நல்லபடியா திரும்பி வரணும், எனக்கு அது போதும். மாப்ள, டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு ஏதாவது ஆயிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா இப்ப என் அம்மாவுக்கு இங்க பாருங்க, இது சாதாரண நெஞ்சு வலி தானே. இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் ஃபெசிலிட்டியில இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பயம் மாதிரி மோசமான வியாதியும் இல்லை, தைரியம் மாதிரி ஒரு நல்ல மருந்தும் இல்லைன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க பயப்படுறத பார்த்தா அம்மாவோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும். உடம்பு முடியாதவங்களுக்கு முன்னாடி நாம தான் கொஞ்சம் தைரியமா இருக்கணும், அப்பதான் அவங்களும் சரியாயி வருவாங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் தான்ப்பா. டாக்டர், என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? அவங்க இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு இமிடியேட்டா ஒரு ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். ஆபரேஷனா? அம்மாக்கு எதுவும் பெரிய பிரச்சனை இல்ல. முதல்ல அவங்களுக்கு ஆபரேஷனை பண்ணி முடிப்போம். டாக்டர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். உங்க அம்மாவுக்கு உடனடியா ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இட்ஸ் வெரி கிரிட்டிக்கல். நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. சாரி 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 டாக்டர், நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு என் அம்மா வேணும் டாக்டர். அதுக்கு என்ன வேணுமோ நீங்க அதை பண்ணுங்க. அவங்க நல்லபடியா வரணும். மத்த எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் கவுண்டர்ல பே பண்ணிடுங்க. நான் கட்டிடுறேன் டாக்டர். பணத்தை பத்தி எந்த பிரச்சனையுமே இல்ல. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு என் அம்மா வேணும். டோன்ட் வரி, சரியாயிடும். ஓகே டாக்டர், நான் என் அம்மாவை பாக்கலாம்ல? எல்லாரும் போகாதீங்க, யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் போய் பாருங்க. ஓகே போங்க. சரி, நீங்க எல்லாரும் இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்ணாம பேசுங்க சார். அம்மா, அம்மா. சம்மந்தி, சம்மந்தி. அம்மாவும் பாத்தீங்களா? அழாதீங்க, ஒண்ணு ஆகாது.
ஏன் பழுற? ஒண்ணுலம்மா, ஒண்ணுல்ல. நான் பொழைக்க மாட்டேன்னு டாக்டர் சொல்லிட்டாரா? மா, சம்பந்தி அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. என் புள்ள கண் கலங்கி, நான் பார்த்ததே இல்லை. அப்போ டாக்டர் ஏதோ சொல்லியிருக்காரு? மா, உங்களுக்கு எதுவும் இல்லம்மா. டாக்டர் ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ண சரியாயிடும் சொல்லியிருக்காங்க. அப்படியா? பரவாயில்ல, இதயம் இல்லாதவன்னு இனிமே யாருமே சொல்ல முடியாதுல்ல. சம்மதி, இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா யாருக்குமே பதட்டமாவும் பயமாவும் தானே இருக்கும். இனிமே எனக்கு அப்படி எந்த பயமும் இல்லை. என்னைக்கு இருந்தாலும் போற உசர் தானே. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. எதுக்கு பயப்படுற? சாகா வர வாங்கிட்டு வந்தவங்கன்னு இங்க யாராவது இருக்காங்களா? என்ன பேர பிள்ளைங்களை கையில் எடுத்து கொஞ்சிட்டு அப்புறம் செத்து போனா நல்லா இருக்கும். மா, இப்போ உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். எனக்கு அவ்வளோ பெரிய பேராசை எல்லாம் இல்லை சூர்யா. எமர்ஜென்சியில் படுக்க வச்சுட்டு பேரம் பேத்தி கொள்ளு பேரம் பேத்தின்னெல்லாம் கற்பனை பண்ணிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. ஆண்டவன் நமக்கு எல்லாத்தையுமே அளந்துதான்ப்பா கொடுப்பான். அவன் கொடுக்கறத முழு மனசோட ஏத்துக்கணும். இத்தனை நாளா என் புள்ள கூட நிம்மதியா வாழ்ற வாழ்க்கையை கொடுத்தானேங்கிறத நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதுதான். இருந்தாலும் என்னோட பேர குழந்தைங்களை எல்லாம் தூக்கி கொஞ்சணும்னு தான் ஆசை. ஆனா அதெல்லாம் நடக்குமாறு எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒன்னு நடக்கும். சூர்யா, நான் ஆசைப்பட்டது ஒன்னு நடக்கும். அதை என் கண்ணால பார்க்க முடியும். ஐயோ அம்மா, நீங்க ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க, என் கூடவே இருப்பீங்கம்மா. இருக்கிற கொஞ்ச நேரத்தையும் நீ இப்படி என்னை சமாதானப்படுத்துறதுக்காக பேசி வீணாக்கிடாதப்பா. எனக்கு என் புள்ள கல்யாணத்தை பார்க்கணும். கடைசியா ஒரு தடவை உன் கல்யாணத்தை மட்டும் நான் பார்க்கணும். அதுதான், அது மட்டும்தான் என்னோட ஆசை. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஆமாப்பா, நான் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போறதுக்குள்ள நீ அக்ஷயா கழுத்துல தாலி கட்டுறத நான் பார்க்கணும். அம்மா, நீங்க சம்பந்தி, எந்த ஒரு அம்மாவுக்குமே தான் பொண்ணோட கல்யாணம் மண்டபத்திலையோ இல்ல கோவில்லையோ வச்சு நடந்தாதான் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. இப்படி ஹாஸ்பிட்டல்ல வச்சு சாக போற ஒருத்தருக்கு முன்னாடி நடந்தா அது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். ஏன் இப்படிலாம் சொல்றீங்க? என்னோட சுயநலத்துக்காக உங்க சந்தோஷத்தை கெடுக்கிறேன்னு நினைச்சிடாதீங்க. சம்மந்தி, ஏன் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? சாக போறவளோட கடைசி ஆசைய நீங்க நிறைவேற்றி வைப்பீங்கல்ல? ஐயோ, ஏன் திரும்ப திரும்ப இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இதுல ஒண்ணும் ஆட்சேபனை இல்லையே? இல்ல சம்மந்தி, நான் அதுக்காக சொல்லல. உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. நீங்க நல்லபடியா குணமாயி வருவீங்க. கல்யாணத்தை நல்லபடியா நீங்களே நடத்தி வைப்பீங்க. பேர பிள்ளைங்களை எல்லாம் நீங்க எடுத்து கொஞ்ச போறீங்க. ஏமா அதுக்குள்ள மனசு விடுற மாதிரி பேசுறீங்க. என்னோட பசியையும் தூக்கத்தையும் உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? சாவும் அப்படிதான். என்னோட சாவு என் கண்ணு முன்னாடி நிக்குது. கடைசியா ஒரு தடவை நான் என் புள்ள தாலி கட்டுறத பாத்துடுறேனே. ஐயோ சம்மந்தி, நீங்க
சூர்யா, என் முன்னாடி அக்ஷயா கழுத்துல தாலி கட்டுவே இல்ல. ஐயோ அம்மா, நீங்க இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இங்க பாரு, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டுட்டேன். அண்ணா நீக்கு விஷயம் தெரியும்ல? நான் அப்பவே இன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க. பாவம் சூர்யா, ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. ஆஸ் எ ஃப்ரெண்ட் அண்ணி மட்டும்தான் அவருக்கு ஆறுதல் சொல்லி தேத்த முடியும். இனி அவக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவளும் மாமாவும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அது நடக்காம போய் நான் அதுக்குள்ள செத்து போயிட்டேன்னா காலத்துக்கும் அதுவும் மனச உறுத்தும்பா. அம்மா, நம்ம அம்மா ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டா அத நம்மளால செஞ்சு கொடுக்க முடியலையேன்னு கடைசி வரைக்கும் உன் மனசுல ஒரு உறுத்தல் இருந்துகிட்டு தானே இருக்கும். அந்த கஷ்டத்தை என் பிள்ளைக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு தான்ப்பா நினைக்கிறேன். எனக்காக சூர்யா. ஏமா இப்படி நம்பிக்கலாம பேசுறீங்க? ப்ளீஸ்மா, நம்புங்கம்மா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. சூர்யா, என் கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டு வருதுப்பா. நான் ஆசைப்பட்டது இது ஒன்று தானேப்பா. இதை உன்னால் செய்ய முடியாதா? அம்மா, மாப்பிள்ள இவங்க நம்புறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு எதுவும் ஆகாது. நல்லபடியாக குணமாய் வருவாங்கன்னு நான் நம்புறேன். ஆபரேஷனுக்கு முன்னால அவங்களை கஷ்டமான மனநிலையில நாம அனுப்பி வைக்க வேணாம். பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல்ல கல்யாணம் நடந்தா என்ன, கோயில்ல கல்யாணம் நடந்தா என்ன, என் பொண்ணுக்கு நடக்கிறது கல்யாணம் தானே. அக்ஷயா கழுத்துல தாலி கட்டுங்க மாப்பிள்ள. ஆமா சூர்யா, இங்க பாரு, மாங்கல்யம் நம்ம கையில தான் இருக்கு. மாலை மட்டும் வாங்கிட்டு வந்தா போதும். சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாப்பா. அம்மா சொன்னா கேளு, போய் மாலை வாங்கிட்டு வா. என் கண்ணு முன்னாடி அக்ஷயா கழுத்துல தாலி கட்டு, அதை நான் பார்க்கணும். அந்த சந்தோஷம் மட்டும் போதும்பா, போ. என்னம்மா? ப்ளீஸ்பா. இப்பவும் சொல்றேன் சம்பந்தி, உங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்க நல்லபடியா குணமாயி திரும்பி வருவீங்க. என்ன மாஸ்க் எல்லாம் கழட்டிட்டு பேசிட்டு இருக்கீங்க? மாஸ்க் எல்லாம் கழட்ட கூடாது, கொஞ்சம் வெளியில இருங்க. ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே இருங்க. ரெஸ்ட் எடுங்க. வெளியில இருக்கேன். மாப்ள என்னாச்சு? மாப்ள சூர்யா, அம்மா நல்லா இருக்காங்கல்ல? என்ன மாப்ள அமைதியா இருக்கீங்க? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. கௌரி, நீயா சொல்லு, சம்பந்தமாக்கு எப்படி இருக்கு? அவங்க ரொம்ப பயந்து போயிருக்கிற மாதிரி இருக்காங்க. ஆன்ட்டி எப்படிமா இருக்காங்க? டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்கல்ல, அதுக்கு முன்னால. அதுக்கு முன்னால என்னன்னு சொல்லுங்கம்மா. மாப்பிள்ள அக்ஷய கழுத்துல தாலி கட்டுறத இப்பவே பார்க்கணும்னு சொல்றாங்க. என்னது கல்யாணமா? என்னங்க இது அநியாயமா இருக்கு? யாராவது ஹாஸ்பிடல்ல வச்சு கல்யாணம் பண்ணுவாங்களா? யாராவது ஹாஸ்பிடல்ல இப்படி கத்துவாங்களா? கொஞ்சம் வாய் மூடிட்டு பேசாம இருக்கீங்களா? அவ மேல எதுக்குடா கோபப்படுற? இது என்னடா ஊர் உலகத்துல இல்லாத வழக்கமா இருக்கு? கல்யாணம்னா நாலு நட்சத்திரம் பார்த்து முறையா பண்ணணும். இப்படி நின்ன இடத்துல உட்கார்ந்த இடத்துல தாலி கட்ட முடியாது. அப்புறம் ஆடு மாடுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, கடைசி ஆசனை கெஞ்சி கேக்குறாங்க, முடியாதுன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? என்னதான் இருந்தாலும் ஆஸ்பத்திரியில கல்யாணங்கிறது எனக்கு ஒண்ணும் சரியா படல கௌரி. Thank you.
டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.